ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் அஸ்ராபின் வினி டாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் வெல். ஆக்சுவலி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஹேரை எப்படி டீடேங்கிள் பண்ணலாம், ஐ மீன் எப்படி நம்ம சிக் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த டீடேங்கிள் பண்றதுக்கு நம்ம சிக் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீப் எடுத்துக்கோங்க எல்லாரும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டீப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து நிறைய கேப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமா சிக் வந்துடும், சிக் எடுக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஹேர் ஃபால் ஆகுறது ரொம்ப லெஸ்ஸா ஹேர் ஃபால் ஆகும். ஓகேவா? பார்த்துக்கிறேன். டீடேங்கிள் பண்ணலாமா? இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேரை ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க. ரெண்டா டிவைட் பண்ணிட்டு உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சி இப்படியா பிடிச்சி வலிக்காம இழுக்காம எதுவும் பண்ணாம கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் வந்து எல்லாரோட ஹேரும் ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க. முடிஞ்சது அவ்வளவுதான். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் மொத்தமா அப்படி ஒரு பக்கம் போட்டு மொத்தமா புடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க ரெண்டு பக்கமா டிவைட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு டிவைட் பண்ணிட்டு நீங்க பண்ணும் போது சிக்கும் உங்களுக்கு கம்மியா இருக்கும். அண்ட் ஹேர் ஃபால் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இதுக்கும் வந்து இது இப்ப ஹேர் வாஷ் பண்ண ஒரு ஹேர் இது. ஸோ ஹேர் வாஷ் பண்ண ஹேர்லதான் நிறைய நிறைய சிக் இருக்கும் பாருங்க. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து பண்ணும்போது, ரெண்டு டிவைட் பண்ணி நீங்க எடுக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களோட சிக்கு ரொம்ப சீக்கிரமா சரியா சீக்கிரமா குறைஞ்சிரும். அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்காது. எப்போ நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நீங்க டீடேங்கிள் பண்றீங்களோ அத்தனை வாட்டி உங்க ஹேருக்கு தான் நல்லது. அது அதுக்காக வந்து எனி டைம் சும்மா பண்ணிட்டேயும் இருக்க கூடாது. ஓவர் காம்பிங்கும் நம்ம ஹேருக்கு நல்லது கிடையாது. பர்சனலி நான் வந்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட். அஃப்கோர்ஸ் நைட்ல வந்து எப்போ நான் எத்தனை மணிக்கு நான் தூங்க போனாலும் அந்த டைம்ல நான் என்னோட தலையை ஜடை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன். அது வந்து எனக்கு ஒரு ஒரு நைட் டைம் ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சில வந்து நைட்ல தலை வராம இல்ல மார்னிங் வர்ற தலையோடவே நைட்ல தூங்கிடுவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்க சிக் எடுக்கும்போது ரொம்ப ஜாஸ்தி சிக்கா இருக்கும். ஸோ ஒரே மொத்தமா போட்டு அப்படி சிக் எடுக்காதீங்க. ஆக்சுவலி நான் வந்து சிக் எடுத்ததுனால நான் ஒரு பக்கம் போட்டு பண்றேன், பட் அப்படி பண்ணாதீங்க. உங்களோட ஹேர் பாத்தீங்கன்னா சிக்கு இல்லாம சீக்கிரமா சிக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வே இது. அண்ட் நிறைய பேர் வந்து பண்ற ஒரு விஷயம், ரொம்ப சின்ன சீப், சின்ன சீப் எடுத்துப்பீங்க, அதுலயே வச்சு சிக்கு ஒடிக்கிறதுக்கு பண்ணுவீங்க. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபீஸ் கிட்டதான் இருக்கும். 10 to 20 ரூபீஸ் கிட்டதான் இருக்கும். உங்க ஹேர் உங்களோட ஹேருக்கு வந்து நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ஷாம்பூஸ் ஆயில்ஸ் எல்லாம் நீங்க வாங்குறதுக்கு இது வாங்கிட்டா ரொம்ப பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஹேர் ஃபால் ஆயில் ஷாம்பூ அதெல்லாம் வாங்காம இந்த மாதிரி ஒரு சீப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டீடேங்கிள் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் சீக்கிரமாகவும் வந்து உங்களுக்கு டீடேங்கிள் அந்த சிக் இல்லாமல் ஆயிடும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் பண்ண வேலையே நீங்களும் டீடேங்கிள் பண்ணுங்க உங்களோட ஹேர். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.